செல்வ பெருந்தகை இப்படி சொல்கிறார். அதாவது ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர், அவங்க வந்து ஒரு தேசிய கட்சியில் மாநில பொறுப்புக்கு வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். மற்ற ஆதிக்க சாதிகளை தாண்டி அப்படி வர்றது. ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை, நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த, நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த, அசாசினேஷன் சொல்லுவாங்க. இப்படி இழிவுபடுத்துறது அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்து பட்டியல் சமூகத்தின் மீதான ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான் அதை வந்து காட்டுதே ஒழிய, மற்றபடி வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் பற்றியெல்லாம் அண்ணாமலை இப்படி சொன்னது கிடையாது. எனக்கு தெரியாதுங்கண்ணா, ஏன்னா செல்வ பெருந்தகை அவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வ பெருந்தகை அவர் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா? செல்வ பெருந்தகை மேலே நீ பாயிறைய, திருச்சி சூர்யா மேலே வழக்கு போடு, போட்டால் இன்னும் பல விஷயங்களை அவர் சொல்வார். அப்போ திருச்சி சூர்யா மீது எந்த நடவடிக்கையும் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக எடுக்கலைன்னா அவர் சொன்னது உண்மைதான? கேசவனையன் தடாத பெண்களே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சீட்டுக்குன்னு போனாலே அவர் வந்து அவர் கூட இருந்தால் தான் சீட்டே கொடுப்பாரு, அந்த அளவுக்கு வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு. கேசவநாயகர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதான, லீகல் நோட்டீஸ் அனுப்பி டிஃபர்மேஷன் போட வேண்டியதான, பிஜேபி உள்ள எல்லா பெண்களையும் அவர் இழிவுபடுத்துறாருல. அண்ணாமலையும் கேசவநாயகத்துக்கும் எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதிக்கு 30 கோடி பணம் வந்துச்சு, 40 தொகுதிக்கு 1200 கோடி ரூபா பணம் வந்துச்சு, அத்தனை இவங்க வந்து பதுக்கிட்டாங்க அண்ணாமலையும் கேசவநாயகம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. போக முடியும் விஜய் மல்லையா மாதிரி சொல்லிட்டு தான் போறாங்க. ஹரிஷ் மட்டும் அப்ப ஏன் இவங்களை வந்து தப்ப விட்டாங்க? இப்ப அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி சேர்ந்தானே வந்து தப்ப விட்டுருக்காங்க, அதுல முக்கியமான குற்றவாளி ஹரிஷ். ஆற்காடு சுரேஷ் இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல, ஆம்ஸ்ட்ராங் அந்த ஆற்காடு சுரேஷ் தம்பிதான் வந்து முக்கிய குற்றவாளி. அவன் அந்த ஆற்காடு சுரேஷோட மனைவி அந்தலை வந்து பிஜேபியில வந்து மாவட்ட மகளிர் அணி பொறுப்பில் இருக்கிறாங்க. நெற்குன்றம் சூர்யா கட்சியில் சேர வந்து போலீஸ் விரட்டினது தெரியும். புதுச்சேரி சோழன், புதுச்சேரி விக்கி, மயிலாப்பூர் டோக்கன் ராஜா, பாம் வேலு, குரங்கு ஆனந்து, குடவாசல் அருண், சீர்காழி ஆனந்து, குடந்தை அரசன், தஞ்சை பாம் பாலாஜி, இவர்கள் எல்லாம் பிஜேபியில் இணைந்த ரவுடிகள். சார் வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குங்கிறது அது ஒரு வழி அவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இல்லாமல் இப்பொழுது அந்த விவாதம் பார்த்தீங்கன்னா வேறு வழியாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை விஎஸ் செல்வ பிறந்தகை போயிட்டுருக்கு. செல்வ பிறந்தகை அவர் ரோடின்னு ஒரு குறிப்பிட்டிருந்தாரு. இதுக்கு நீ ஐபிஎஸ் தான் படிச்சு வந்தியா, என்னையா நீ ஐபிஎஸ் படிச்சுமா இவர் கேட்காரு. உங்கள் அரசியல் நாளையும் தாண்டியும் உரிமையில் போயிட்டுருக்குது. இந்த விவாதத்தை எப்படி பயணித்து பார்க்குறீங்க? அதாவது ரவுடித்தனம், ஊழல், வன்முறை, இதுக்கு இந்தியாவில் பிரதானமான கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி பாஜக தான். பாஜக, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், சங் பரிவார் அமைப்புகள், இந்து முன்னணி, இந்த அமைப்புகள் தான் ரவுடித்தனத்துக்கு, வன்முறைக்கு, ஊழலுக்கு பேர் போன அமைப்புகள். அதனால் அண்ணாமலை வந்து அவர் ரவுடித்தனத்தை பற்றி பேசுகிறது, ஊழல் பற்றி பேசுகிறது, வன்முறை பற்றி பேசுகிறதெல்லாம் எந்த அருகதையும் யோக்கியதையும் அவருக்கு வந்து கிடையாது. அவங்க கட்சியோட தன்மையே அப்படி தான். இப்போ எல்முருகன் காலத்தில் பாஜகவில் எப்படி ஆளை வந்து சேர்த்தாங்க, அண்ணாமலை காலத்தில் எப்படி ஆளை சேர்த்தாங்க, தமிழ்நாட்டில் அவங்க என்ன வகையான கட்சியை உருவாக்க விரும்பினார்கள் அப்படின்றது. இன்றைக்கி செல்வ பெருந்தகை வந்து ரவுடி பட்டியலில் இருந்தார் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க, ஆதாரம் இல்லாமல் அதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரவுடிகளை கட்சியில் சேர்ப்பதை ஒரு கொள்கையாக வச்சு சேர்த்தது யார்? பிஜேபி தானே. இது நான் சொல்லலை, சொல்லியிருக்கிறது முக்கியமாக பிஜேபியின் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2 மாநில கவர்னராக இருந்தாங்க. அவங்க சொன்னது உண்மையா பொய்யா, அதான் அவங்க ஓப்பனாக வெளியில் வச்ச விமர்சனம், சரிங்களா? அதே போல் திருச்சி சூர்யா, அண்ணாமலைக்கு வலதுகரமாக இருந்த திருச்சி சூர்யா நிறைய விஷயங்கள் இப்படி வந்து சொல்லியிருக்கிறார், கேள்வி வெளியிட்டே இருக்காரு.
செய்தி தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயங்களுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல வந்து இந்த ரவுடி தனப்ப ரவுடிகள் யா எந்த கட்சி தமிழ்நாட்டில் ரவுடிகளை ஊக்குவிக்குது வளர்க்குது அப்படின்றத பார்ப்போம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த பட்டியலை வந்து வெளியிட்டார். இப்போ அதே பட்டியலை நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் யார் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லணும். புளியந்தோப்பு பெண் தாதா அஞ்சலை, அவங்க மேலே எத்தனை கொலை வழக்கு, 10 குற்ற வழக்குகள் அவங்க மேலே இருக்குது. கொலை வழக்குகளும் அடுத்து கல்வெட்டு ரவி அவர் மேலே எத்தனை வழக்கு, 30 குற்ற வழக்கு, 8 அதில் வந்து கொலை வழக்கு, 5-6 முறை அவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. புதுவை எழிலரசி அவங்க மேலே கொலை வழக்கு, அந்த தாதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து சீர்காழி சத்யா அப்படின்ற மணல் கொள்ளையை யார் எதிர்த்து போராடினா அவங்கள கொலை செய்கிறதுக்கே வச்சுருந்த குரூப்பு இந்த சீர்காழி சத்யா, அவன் வந்து பிஜேபியில் வந்து சேர்ந்துருக்கிறான், அவனுக்கு வந்து இவங்க பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சேலம் முரளி, நெற்குன்றம் சூர்யா கட்சியில் சேர வந்து போலீஸ் விரட்டினது தெரியும், புதுச்சேரி சோழன், புதுச்சேரி விக்கி, மயிலாப்பூர் டோக்கன் ராஜா, பாம் வேலு, குரங்கு ஆனந்து, குடவாசல் அருண், சீர்காழி ஆனந்து, குடந்தை அரசன், தஞ்சை பாம் பாலாஜி, ஸ்பீடு பாலாஜி, அரியமங்கலம் ஜாகீர், தஞ்சை பாக்கெட் ராஜா, குடவாசல் சீனு, இவங்கெல்லாம் யார்? இந்த குரங்கு ஆனந்து பாம் வேலு யாருன்றது வந்து அண்ணாமலை வந்து சொல்லணும். இவர்கள் எல்லாம் பிஜேபியில் இணைந்த ரவுடிகள். அதே போல் இந்த டோக்கன் ராஜா மயிலாப்பூர், ஏன்னா மயிலாப்பூர் அவங்க ஏரியா தானே, அவருக்கு வந்து மாநில இளைஞரணி துணை செயலாளர் பதவி அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் யார் யார் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? அடுத்து முக்கியமாக கல்வெட்டு ரவி மேலே 35 கேஸு, பெரிய ரவுடி, 6 கொலைக்கேஸு. சேலம் முரளிக்கு என்ன பொறுப்பு? பாஜக மாவட்ட இளைஞரணி பொறுப்பு. ஆற்காடு சுரேஷ் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அந்த ஆற்காடு சுரேஷ் தம்பி தான் வந்து முக்கிய குற்றவாளி. அவன் அந்த ஆற்காடு சுரேஷோட மனைவி அந்தலை வந்து பிஜேபியில் வந்து மாவட்ட மகளிரணி பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ கரண்டில். ஆமாம், பாம் சரவணனோட மனைவி வந்து மகாலட்சுமி பிஜேபியில் இருக்கிறாங்க. அடுத்து வந்து வட சென்னையில் நாகேந்திரன் ஒரு ரவுடி, அவர் கொலைக்கேஸில் ஆயுள் தண்டனையாகி உள்ளே இருக்கிறாரு. அவர் மகன் அஜித் ராஜ்னு ஒருத்தர் பாஜக இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் அவர். அடுத்து வந்து பள்ளிக்கரண ஸ்டேஷனில் பல கொலை வழக்கில் உள்ள ரவுடி பள்ளு மதன், அவருக்கு வந்து எஸ்டி பிரிவு செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர். படப்பை குணா மேலே 48 கேஸு. இப்போ நான் எல்லாம் வந்து சொன்னேன். இப்படி பாஜகவில் ரவுடிகளை சேர்த்து ரவுடிகளை வளர்த்து அதன் மூலமாக இங்கே உள்ள மற்ற கட்சிக்காரங்களை மிரட்டுறது, அரசியல் பணி செய்ய விடாமல் தடுக்கிறது அப்படின்ற வகையில் வந்து பிஜேபியில் திட்டமிட்டு அவங்க வந்து சேர்த்தாங்க அப்படின்றதான். அப்போ மொத்தத்தில் ரவுடிகள் கட்சின்னா தமிழ்நாட்டில் அது பிஜேபி தான். இத்தனை பேரும் பாஜக தலைமைக்கு தெரியாமல் சேர்ந்துருக்க முடியுமா? அண்ணாமலைக்கு தெரியாதா? கேசவ நாயக் தெரியாதா? பொன் ராதாகிருஷ்ணன் தெரியாதா? இப்படி பலரை திட்டமிட்டு சேர்க்குறாங்க. நம்ம இது போகிற போக்குள் நினைக்கிறோம், ஆனால் பாருங்கள் இந்த அடுத்த சட்டமன்ற தேர்தல் அதெல்லாம் நடக்கிற போது இந்த ரவுடிகள் பின்னணி வந்து என்னென்ன செய்யும், கலவரம்னு ஒன்று பிஜேபி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு இவெல்லாம் என்னென்ன வகையில் வந்து வேலை செய்வான்றது அப்போதான் நம்மளுக்கு தெரியும். ஆடியோ ஒரு ஆடியோவும் கலவரம் செய்திருக்காங்க. ஆமாம், அதான் அது பிஜேபிக்காரங்க பேசிட்டு ஆடியோ வந்து வந்துச்சு. அப்போ ஒரு பிரச்சனை இஸ்லாமியலுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக அப்படி கிளம்புற போது தான் இந்த ரவுடிகளோட ரோல் வந்து தெரிய வரும். அப்போ வந்து அது பயங்கர ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாக வந்து மாறும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரவுடிகள் கலாச்சாரம் கூலிப்பட அவன் அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டு வந்து ஒரு பொறுப்பு வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் செய்கிறது அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்கும். அதில் பிரதானமாக இந்த வேலையை செய்கிறது பாஜக கட்சி தான். அதனால் அண்ணாமலைக்கு ரவுடித்தனத்தை பற்றி பேசுகிறதுக்கு, ரவுடி பட்டியலை பற்றி பேசுகிறதுக்கு எந்த யோக்கியதையும் அருகதையும் வந்து கிடையாது. அதாவது அண்ணாமலை போலீஸாக இருந்தால், போலீஸாக இருந்தால் கர்நாடகாவில் என்னென்ன வேலை பார்த்து எப்படி வந்தார்ன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். போலீஸ் தான் பெரிய ரவுடி, ரவுடிக்கெல்லாம் வளர்த்து வர்றது முழுக்க வந்து போலீஸ் தான். அதனால் அண்ணாமலைக்கு ரவுடிகள் தொடர்பு முழுக்க வந்து இருக்கும். கர்நாடகா பிஜேபியிலே 150 ரவுடிகள் வந்து சேர்ந்துருக்கான் போன பீரியடில். 150 ரவுடி கர்நாடகா பிஜேபியில் சேர்ந்துருக்கான். இப்போ ரவுடிகள் எல்லா இடத்துலையும், இன்றைக்கி அயோத்தியிலேயே தோற்று போனாங்க, அங்கே உள்ள உண்மையான சாமியார்லேயும் ரவுடிகளை வச்சு அடித்து விரட்டிட்டு போலி சாமியாரில் உருவாக்குனாங்க. அதான் அங்கே வந்து தோற்றதுக்கான காரணம். விஹெச்பின்றதே ஒரு ரவுடிகள் கூட்டமான ஒரு அமைப்பு தான், சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து
இவர் வந்து செல்வ பெருந்தகை இப்படி சொல்கிறார். அதாவது ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர், அவங்க வந்து ஒரு ஒரு தேசிய கட்சியில் மாநில பொறுப்புக்கு வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த ஆதிக்க சாதிகளை தாண்டி அப்படி வர்றது, அப்படி வருகிற போது அவர்களை இப்படி இழிவுபடுத்துறது அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்து பட்டியல் சமூகத்தின் மீதான ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான் அதை வந்து காட்டுதே ஒழிய, மற்றபடி வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் பற்றியெல்லாம் அண்ணாமலை இப்படி சொன்னது கிடையாது. சரிங்களா, அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணணும். அரசியல் ரீதியாக இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, செல்வ பெருந்தகை அரசியல் ரீதியாக தவறாக சொல்கிறாரா, அதை வந்து பேசு. அப்படி இருக்கிறத விட்டு பழைய விஷயங்களை வந்து அப்படி வந்து வேணும்னே அப்படி போட்டு விட்டுறது ஒரு டீக்ரேட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து நீ எல்லாம் இப்படி வந்தால் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கண்ணோட்டத்தில் வந்து சொல்கிறது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் நிறைய அப்படி வந்து பேசுகிறாங்க. ஆமாம், அப்போ ஒரு பட்டியல் சமூகத்தின் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது பாஜகவுக்கு பெர்மனண்ட்டாக இருக்கும். இஸ்லாமியின் மீதான காழ்ப்புணர்ச்சி, பட்டியல் சமூகத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சின்றது நிரந்தரமாக இருக்கும். அந்த காழ்ப்புணர்ச்சியோட வெளிப்பாடாகவும் இந்த பிரச்சனையை வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஊழல் அப்படின்ற பிரச்சனை வந்து இன்னைக்கு பேசுகிறாங்க. தொடர்ந்து பிஜேபி வந்து ஊழல், திராவிட கட்சிகள் ஊழல் அப்படின்னு சொல்லி, இவங்க ஊழல் குற்ற வழக்குகள் அப்படின்னே நம்ம வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு சென்னையில் வந்து 267 கிலோ தங்கம் பிடிபட்டிருக்கு, 170 கோடி ரூபாய் மதிப்பு. ஏர்போர்ட் முழுக்க முழுக்க வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் வருது. அங்கே உள்ள கடையை வந்து குத்தகை கொடுக்கறது, வாடகை கொடுக்கறது எல்லாம் வந்து மோடி அரசாங்கத்தோட பொறுப்பு தான். அதில் வந்து பிரித்வின் ஒரு ஆள், அதான் பாஜகவோட மாணவர் அணி பொறுப்பில் இருக்க நபர். அவர் வந்து அண்ணாமலை கேசவ விநாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். சட்ட அமைச்சராக இருந்த அர்ஜுன் ராம் மேக்வால்கிட்ட போய் பிஏவை வந்து சேர்றாப்புல சேர்ந்துட்டு இந்த தங்க கடத்தல் முழுக்கிறது அந்த ஆள் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. எப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து தங்கம் கடத்தி வர்றதை இவங்க அந்த கடை குத்தகை வச்சுருக்காங்கள, அந்த குத்தகைக்குள்ள கடையில் போய் வந்து கொடுத்து வச்சிடுறது. கொடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பின்னாடி வந்து கொண்டு வந்து கொடுக்கறது. கஸ்டம்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அவங்கன்னா இவர் வந்து அதை பார்த்துக்கிறது இப்படின்னு தொடர்ந்து பல கடத்தல் வந்து அதில் நடந்திருக்கு. இப்போ பிஜேபி அடிச்சு வந்து பிரித்விக்கு அதில் நேரடி தொடர்பு இருக்குன்னு இன்றைக்கி ரெய்டெல்லாம் வந்து நடக்குது. ஆனால் பாருங்கள், இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் வெளியில் வராமல் இப்போ நக்கீரனில் மட்டும்தான் வந்திருக்கு. எந்த நடவடிக்கை இல்லாமல் கடைசியில் ஊற்றி மூடுவாங்க. இதே போல் ஆருத்ரா பிரச்சனை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ஆருத்ராவுக்கும் பிரச்சனை இருக்குது. அது ஆரம்பத்திலே வந்து அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, ஆர்கே சுரேஷ் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரை தமிழ்நாடு போலீஸ் அதை வெளியே கொண்டு வரலையே, ஏன் கொண்டு வரல? கொலையில் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அது ஆருத்ரா குறிப்பிட்டிருக்காரு. ஆருத்ரா கோல்டு வந்து நீங்கள் 100,000 ரூபா கொடுத்தா மாதம் 30,000 வட்டி தர்றோம் அப்படின்னு வந்து அவன் தொடங்கினான். முதலீட்டுக்கு 30% வட்டி, ஒரே ஆண்டில் ஓஹோ வாழ்க்கை அப்படின்னு தான் அவங்க வந்து தொடங்கினான். தொடங்கி 2,500 கோடி அடித்தான். அடிச்சுட்டு அதோட டைரக்டர்ஸு ராஜசேகர், உஷா, மைக்கேல் எல்லாம் வெளிநாட்டுக்கு விட்டுட்டாங்க. வெளிநாட்டுக்கு மோடி அரசுக்கு தெரியாமல் வெளிநாட்டுக்கு போக முடியுமா? யாராலும் போக முடியும், விஜய் மல்லையா மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. இப்போ ஹரிஸ் மட்டும் அப்போ ஏன் இவங்களை வந்து தப்ப விட்டாங்க? இப்போ அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி சேர்ந்து தானே வந்து தப்ப விட்டுருக்காங்க. அதில் முக்கியமான குற்றவாளி ஹரிஸ். ஹரிஸ் வந்து பிஜேபியில் போய் சேர்றான். அது ஆருத்ரா கோல்டு ஒரு டைரக்டர் அவன். தனியாக ஒரு நிறுவனம் தொடங்கி வந்து 210 கோடி அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி மோசடி பண்ணியிருக்கான். 30 இடத்துல சொத்தெல்லாம் வாங்கியிருக்கான். இவன் பாதுகாப்புக்கு பிஜேபிக்கு போகிறான். போனோன்னையும் அமர் பிரசாத் ரெட்டி வந்து அவனுக்கு விளையாட்டு தீரர் மேம்பாட்டு பிரிவு செயலாளர் பதவி உடனே வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த ஹரிஸு, அதுக்கப்புறம் ஆர்கே சுரேஷ், ஆர்கே சுரேஷ் ஹரிஸ்க்கு ஆதரவாக வந்து அவருக்கு ஓபிசி பிரிவு தலைவர், இவங்க எல்லாம் சேர்ந்தால் அதை வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வரை அந்த ஆருத்ரா கேஸில் 2,500 கோடி மக்கள் பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. உண்மையான குற்றவாளிகள் யாராருக்கு பணம் போச்சு, யாரையும் போலீஸ் கொண்டு வந்து உருப்படியாக பிடிக்கலை. இதில் வந்து தமிழ்நாடு போலீஸு அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட நான் குற்றம் சாட்டுறேன். அண்ணாமலை அதனால தான் எல்லா கமிஷனும் மாற்றிருக்காங்களா? 18 IPC மாற்றிருக்காங்க இன்னைக்கு. ஆமாம், தொடர்ந்து வந்து இது நடக்குது அப்படின்றதான். இது நம்மளாம் சொல்லலைங்க, அமர் பிரசாத் ரெட்டிக்கு அந்த ஆருத்ராவுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி பிஜேபி சேர்ந்த மாரிதாஸ் தானே வீடியோ போட்டார். பிஜேபி மாரிதாஸ் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு போலீஸ் என்ன வந்து பெருசாக பண்ணீங்க சொல்லுங்க? அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சில தான் வந்து இப்போ கஸ்டம்ஸ் கடத்தல் அதுலேயே வந்து பிஜேபிக்காரங்கள் நிறைய தொடர்பு இருக்கு. பிரித்விலேருந்து பல பேருக்கு தொடர்பு இருக்கு. பிரித்விக்கும் அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகம் தொடர்பு இருக்கு. அதை வந்து தமிழ்நாடு போலீஸ் கண்டுக்கிறாம விட்டுறது.
பார்வத்ராவில் வந்து பிஜேபிக்காரங்க பல பேருக்கு வந்து தொடர்பு இருக்கு, அதை வந்து கண்டுக்கிறாம விட்டுறது அப்படின்ற முறையில் வந்து செயல்படுறதுன்னா தமிழ்நாடு போலீஸ் யாரோட கட்டுப்பாட்டில் இயங்குதுன்ற கேள்வி வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம், மக்களை இவ்வளோ கொள்ளையடித்த விஷயத்தில் நீங்கள் உண்மையான குற்றவாளி, பணம் எங்கே போச்சு, இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தலைன்னா என்ன இங்கே வந்து காவல்துறை இயங்குது அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. ஆனால் ஊழல் அப்படின்றது, இதனால் இந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம், ஊழல்ன்றதை பற்றி பேசுவதற்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் வந்து அண்ணாமலைக்கு வந்து கிடையாது, பிஜேபி கிடையாது. இதை தாண்டி வந்து அண்ணாமலையின் வலதுகரமாக இருந்த, பிஜேபியில் முக்கிய பொறுப்பில் இருந்த திருச்சி சூர்யா, அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். டெய்லி வீடியோ வந்துட்டு இருக்கு, டெய்லி வருது. என்னென்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கார்? ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று வந்து மிகப்பெரிய ஊழல். அண்ணாமலை வந்து அண்ணாமலையும் கேசவ நாயத்துக்கும் எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதிக்கு 30 கோடி பணம் வந்துச்சு, 40 தொகுதிக்கு 1200 கோடி ரூபா பணம் வந்துச்சு, அத்தனை இவங்க வந்து பதுக்கிட்டாங்க அண்ணாமலையும் கேசவ நாயகம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். சரி, நான் என்ன சொல்கிறேன், இது பொய். அவர் கூட வந்தவர் தான் சொல்கிறார் இது பொய்னா, அவர் மேலே அவதூறு வழக்கு போடு, செல்வ பந்தய மேலே நீ பாயிறைய, திருச்சி சூர்யா மேலே வழக்கு போடு. போட்டால் இன்னும் பல விஷயங்களை அவர் சொல்வார். அப்போ திருச்சி சூர்யா மீது எந்த நடவடிக்கையும் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக எடுக்கலைன்னா அவர் சொன்னது உண்மைதானே? அதே போல் கேசவ நாயகத்தை சொல்கிறார், கேசவ விநாயகம் தடாத பெண்களே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறார். சீட்டுக்குன்னு போனாலே அவர் வந்து அவர் கூட இருந்தால் தான் சீட்டே கொடுப்பாரு, அந்த அளவுக்கு வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாரு. கேசவ விநாயகம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, லீகல் நோட்டீஸ் அனுப்பி டிஃபர்மேஷன் போட வேண்டியதான, பிஜேபியில் உள்ள எல்லா பெண்களையும் அவர் இழிவுபடுத்துகிறார்ல, இழிவுபடுத்துகிறாருன்னா நீ கேஸில் போடணும். ஆனால் அதுக்கு வாய மூடி பேசாமல் இருக்கிறாங்க. அண்ணாமலை நடைப்பயணத்துலேயும் எலெக்ஷன்லேயும் வந்து ஏகப்பட்ட பணம் வசூல் பண்ணார்னு சொல்லி குற்றச்சாட்டுறாரு. சரிங்களா? அதே போல் திமுக அமைச்சர் பலரும் அண்ணாமலைக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எல்லாமே வந்து அண்ணாமலை பேசாமல் இருக்கிறாரு. ஏன் பேசாமல் இருக்காரு? எந்த ரியாக்ட் பண்ணலையே எந்த, நீங்கள் வந்து அது உண்மை இல்லைன்னா ரியாக்ட் பண்ணுவீங்கல்ல. இது எல்லாம் நடந்திருக்கு, இப்போ வந்ததுலேருந்து முழுக்க முழுக்க இவங்க வசூல், கல்லா கட்டுறது, ஊழலுக்கு ஆதரவாக இருக்கிறது, இது மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஆதரவாக இருக்கிறது, இதையெல்லாம் கேட்டால் ரவுடியில் வச்சு மிரட்டுறது, இப்படி தான் இந்த பாஜகன்ற கட்சியே இருக்குதே தவிர, இவர்கள் வந்து வன்முறையை பற்றியோ ரவுடித்தனத்தை பற்றியோ ஊழலை பற்றியோ பேசுகிறது இவங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பாஜக என்ற கட்சி, ஆர்எஸ்எஸ் என்ற சங் பரிவார் கூட்டமே வடிவமைக்கப்பட்டதே வன்முறையின் அடிப்படையில் தான். மனு தர்மம் என்ற கட்டமைப்பே வன்முறையின் அடிப்படை தான். பட்டியல் சமூக மக்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை செலுத்துறதா அந்த கட்சியோட அடிப்படையே. வன்முறையை செலுத்தி தான் அவங்க அதிகாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. நீங்கள் பாபர் மசூதி இடிப்பில் 8000 மேலே வன்முறை செலுத்தினாங்க, எது ரத்தார் ஓடிச்சா இல்லையா? குஜராத்தில் 2002 எத்தனை பெண்கள் மீது இவங்க கொடூரமான வன்கொடுமை வந்து வன்முறை வந்து செலுத்தினாங்க. இப்போ வன்முறையின் மூலமும் ரவுடித்தனத்தின் மூலம் வந்த கட்சி தான் பிஜேபி. அந்த கட்சியில் இருந்துட்டு செல்வ பெருந்தகை மீது இவர்கள் விமர்சனம் வைப்பதற்கான எந்த தகுதியோ அருகதையோ அண்ணாமலைக்கு இல்லை. தமிழக மக்கள் இப்போ பிஜேபியை நல்லா புரிஞ்சுட்டு வராங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ரவுடி, அயோக்கியம், ஊழல் பண்ணுறவன், கோஷ்டி பூசல் அத்தனை பிஜேபியில் தான் வந்து இருக்குது. இது முன்னாடி திராவிட கட்சியெல்லாம் ரொம்ப காலமாக அங்கே இருக்குது, இப்போ தான் வளர்ந்து வர்ற கட்சியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு வந்து பாருங்கள். அப்போ நாங்கள் ஏதோ தனியான கட்சி, தனித்துவமான கட்சி அப்படின்றதுக்கான எந்த அடையாளமும் பாஜகவுக்கு கிடையாது. மற்ற கட்சிகளை விட ஊழலில், ரவுடித்தனத்தில், வன்முறையில் ரொம்ப கீழிறங்கி போய் செயல்படக்கூடிய கட்சி தான் பாஜக அப்படின்றத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தா என்ன ஆகுன்றதுக்கான உதாரணமாக தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியுது. இன்றைக்கி வழக்கறிஞர் போராட்டத்தில் கூட எப்பயுமே ஒரு ஆளும் அரசுக்கு எதிராக தான் மக்கள் போராடுவாங்க, அதுக்கு பதிலுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறது அப்படின்றத யாரும் செய்ய மாட்டாங்க. திமுகவுக்கு எதிராக வழக்கறிஞர் போராடிருக்கோம், அதிமுகவுக்கு எதிராக போராடிருக்கோம், யாரும் பிரச்சனை பண்ணது கிடையாது. ஆனால் பிஜேபிக்காரன் மட்டும் இப்போ வந்து பிரச்சனை பண்ணுறான். அப்போ இவன் நாளைக்கு மக்கள் போராடினாலும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் போராட முடியும், கலெக்டர் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கி. ஆனால் ஒருவேளை பிஜேபி அதிகாரத்தில் இருந்தாலும் அவனுக்கு எதிராக அவன் போராட விட மாட்டான், யாரையும் வாயை தொடர்பு விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஃபாசிச ஊழல் பெருச்சாலி கூட்டம் தான், வன்முறை கூட்டம் தான் இந்த பிஜேபின்றதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி சார். நன்றி.